ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி வீடியோ போட்டிருக்கும் போது அதில் ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பிளட்டில் வந்து பிஎஸ்ஐ லெவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்மகிட்ட கன்சல்ட் பண்ணவங்க ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இந்த பிஎஸ்ஐ டெஸ்ட் பார்த்துட்டு ஸ்லைட்டாக வந்து பிஎஸ்ஐ வந்து எலிவேட் ஆயிருந்தது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், பிஎஸ்ஐ ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டுமா அல்லது வேறு காரணங்களால் பிஎஸ்ஐ ரைஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பிஎஸ்ஐ ரைஸ் வந்து அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லை, வேறு சில காரணங்களாலும் இருக்கலாம். அது என்னென்ன காரணங்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ஸ்பெசிஃபிக் பிஎஸ்ஐ ரைஸ். ஏஜாக ஒரு 50-60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் வந்து ஏஜாக அந்த சைஸும் வந்து க்ரோ ஆகும். அதனால் வந்து இந்த பிஎஸ்ஐவும் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகலாம். இந்த ஏஜ் ஸ்பெசிஃபிக் பிஎஸ்ஐ ரைஸ்னு சொல்லுவோம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், இந்த ப்ராஸ்டேட்டிஸ்னு சொல்லுவோம். ப்ராஸ்டேட்டிஸ் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகும். அடுத்து மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா பிபிஹெச்னு சொல்லுவோம். ஆண்கள் 50 வயதுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட் வந்து அந்த க்ரோத் ஆகிறது. பிபிஹெச் இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து பிஎஸ்ஐ ரைஸ் ஆகலாம். அடுத்து நாலாவது காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் அடைப்பு இந்த யூரின் பாதையில் அடைச்சி நம்மகிட்ட யூரின் போகும் வரும்போது கத்திட்டு போடுவோம். இந்த மாதிரி ரிட்டன்ஷன் அந்த போஸ்ட் கத்திட்டு போதும் இப்போ இந்த பிஎஸ்ஐ வந்து டெம்பரரியாக ரைஸ் ஆகலாம். அடுத்தது நம்ம வந்து டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் டிஆர்இன்னு சொல்கிறோம்ல, இந்த டிஆர்இ பண்ணும்போதும் இந்த பிஎஸ்ஐ வந்து ஸ்லைட்டாக ரைஸ் ஆகலாம். அடுத்தது ஒரு சில ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் எஜாக்குலேஷன், இந்த செமன் வந்து எஜாக்குலேட் ஆன பிறகு டெம்பரரியாக ஒரு 24 hours பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகலாம். ப்ராமா ஏதாவது இந்த ப்ராஸ்டேட் ரீஜனில் வந்து அடிபடும் போது, ப்ராஸ்டேட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆகும்போது வந்து பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகலாம். நம்ம ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அண்டர்வென்ட் பண்ணுறோம், இந்த எண்டோஸ்கோபி அந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் பண்ணினதுக்கப்புறமும் வந்து பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகலாம். அட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ இருக்கும்போதும் யூரினரி சிறுநீர் பாதையில் தொற்று இருக்கும்போதும் பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டு யூடிஐ சரியாகும் போது பிஎஸ்ஐ வந்து நார்மல் ஆகிடும். அதனால் நீங்கள் மாசுகள் செக்அப் போகிறீங்க அல்லது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ரொட்டீனாக ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு பிஎஸ்ஐ ஸ்க்ரீனிங் பார்க்குறேன், அப்போ வந்து பிஎஸ்ஐ எலிவேட் ஆயிருந்தேன், நீங்கள் வந்து பயப்பட வேணாம், ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏன்னா வேறு சில காரணங்களாலும் பிஎஸ்ஐ வந்து ரைஸ் ஆகிருக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் பிஎஸ்ஐ ரைஸ் ஆயிருந்தனா உங்கள் யூரோலஜிஸ்ட்டை அணுகி இது என்ன ரீசனால் பிஎஸ்ஐ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கண்டறிந்து வந்து அந்த சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து அது ப்ராஸ்டேட் கேன்சராக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு சில டெஸ்ட்லாம் இருக்குது, அது வேறு சில டெஸ்ட் மூலம் அது ப்ராஸ்டேட் கேன்சரா அப்படின்னு சொல்லி கண்டறிந்து ஆரம்பத்திலே உரிய சிகிச்சை எடுக்கிறதுனால ப்ராஸ்டேட் கேன்சரை வந்து முழுமையாக சரி செய்ய முடியும். நன்றி.